இலவசம் செய்திகள். கன்னியாகுமரியிலிருந்து கஜா புயல் நிவாரண பொருட்களை இலவசமாக கொண்டு செல்ல அனுமதிக்காததால் ரயில் நிலையத்தில் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டா அதிகாரிக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கஜா புயலில் டெல்டா பகுதி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட தஞ்சை கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்ல இந்திய கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் அரிசி, தண்ணீர், பிஸ்கட், ஆடைகள் என மொத்தம் 4 டன் பொருட்களை கன்னியாகுமரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த பொருட்களை ரயிலில் இலவசமாக கொண்டு செல்ல ரயில்வே நிலைய மேலாளர் அனுமதிக்காததால் அதற்கான கட்டணத்தையும் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதன்படி டன் பொருளுக்கு ₹10,000 செலுத்த வேண்டும். இந்த தொகையை செலுத்திய பின் தான் ரயிலில் ஏற்ற அனுமதிப்போம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்றுக்கொள்ளாத அக்கட்சியினர் இது குறித்து ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தனர். நேற்று இரவு முதலே ரயில் நிலையத்தில் காத்து கிடந்தவர்கள் ரயில்வே அதிகாரியை கண்டித்து நிவாரணப் பொருட்களுடன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் அமர்ந்து கண்டன தர்மம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தமிழக அரசு அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரயில்வே துறை கஜா புயல் நிவாரணப் பொருட்களை ரயிலில் இலவசமாக எடுத்து செல்ல அனுமதித்தனர். இதனையடுத்து பொருட்கள் சென்னை ரயிலில் ஏற்றப்பட்டு இலவசமாக அனுப்பப்பட்டது.